கைஸ்லாம் உங்கள் இப்போ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க. நான் மேஜரான மூணு அப்டேட்ஸை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்க போகுது. மிஸ்ட்ரி ஷாப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் டவர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் அப் இவெண்ட் இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ்னு தெரியும்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் நான் பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணுறேன் சப்டேவிடன் தொட்டு பார்க்கறதுக்காக பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எஃப்எஃப் அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் பரப்புறதுங்க வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா எல்லா லீக்கரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு என்றைக்கும் இல்லை, நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு இல்லை ஒரு 9:30 வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். எந்த பண்டில்ஸாக வச்சுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க, எலைட் பாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நானும் பார்த்திங்கன்னா வராதுன்னு தான் பார்த்திங்கன்னா நினச்சேன். பட்டு இந்த டேப் பண்டில்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்னில் வரப்போது ரொம்பவே ரேரான பண்டில்ஸ் ஓகேங்களா. நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஓல்டு பிளேஸ்ட்டு தான் இருக்கும். உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா எடுங்க, அந்த டாப் அப்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா. உங்கள்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஏட்ரா பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு, அது இருந்தால் எடுங்க. மற்றபடி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணி யான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில்ஸ் தான் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரோ ஆஃபர் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அது 90% தான் எல்லாருக்கும் தெரியும், அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்டே வரல, லக்கி வீலும் வந்தது, அதில் லக்கி வீலில் எலைட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நாளைக்கு தானே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற மிஸ்ட்ரி ஷாப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 மாதம் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க எலைட் பாஸை விடாமல் இருந்தால் மிஸ்ட்ரி ஷாப் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதிகபட்சம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அந்த கிரேன் பண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நான் இன்னொரு பண்டில்ஸ் சொன்னோம்ல, அந்த ட்ராப் பண்டில்ஸுக்கு பதிலாக இன்னொரு பண்டில்ஸ் அது வேறு ஏதாட்டி ஈவெண்ட்டில் விடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் ஆகிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டவுட்ஸ் தான் ஓகேங்களா. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் அந்த ஒரு மியூசிக் ஆல்பம் அந்த கிரனேடோட ஈவெண்ட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுட் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் வரல அந்த கேரக்டர் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 10 மணி அந்த ஈவெண்ட் வந்ததுல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிக்கோ 2 மணிக்கோ தான் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்திங்கன்னா முடித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்காது ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. அந்த கேரக்டர் வரலன்னா வெளியே வந்துட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த வந்த கேரக்டரேஷன் மாற்றி வந்துட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போங்க, ஒரு 2 மேட்ச் போங்க. உங்களுக்கு வந்த கேரக்டரே வருது, வராத கேரக்டர் வரலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளாசிக் மேட்சோ இல்லைனா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கோடோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ள போனீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராத கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஓகேங்களா. அண்ட் கெல்லியும் மேக்ஸிமம் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட் ரேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா நிற்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுங்க, ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரே ஆங்கிளில் வச்சு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அப்படி போவாதீங்க, அது பார்த்திங்கன்னா ஆட் ஆகாது. ரெண்டுத்தையும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கெல்லி மட்டும் தெரிகிற மாதிரி ஒன்று எடுங்க, மேக்ஸிமம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒன்று எடுங்க ஓகேங்களா. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு வந்துடலாம், ட்ரை பண்ணாதீங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸும் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அண்ட் அடுத்து நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 4th anniversary பக்கம் வந்துடலாம். 4th anniversary வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் டவர் அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் டவர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது எப்படி ப்ரோ இருக்கும், அந்த டோக்கன் டவர் என்னென்னலாம் ரிவார்ட்ஸ் ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு இருக்க போகிறது 5 தான் நினைக்கிறேன், இல்லை 4 தான். என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் பண்டில் வைக்கலாம், அந்த மெயில் பண்டில் மெயினான மெயில் பண்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு, அதுவும் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்க போகுது, அந்த 4th anniversary பேஸ்டான ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பரங்கு ஸ்கின் ஓகேங்களா, அந்த பரங்கு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்க போகுது, அது கூட ஒரு ஜீப் ஸ்கின். இந்த 4 பார்த்திங்கன்னா
அந்த ஒரு டோக்கன் டவரில் பார்த்திங்கன்னா இருக்கும். 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் டவர் நம்மளுக்கு வரும். அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த 4 ரிவார்டுமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. அந்த பண்டிலு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த 4th anniversary பண்டிலு. அடுத்து வந்து அந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு அவ்வளோலாம் நல்லா இல்லாத மாதிரி தெரியல, அதோட நல்ல நல்ல ஃபிஸ்ட்டுலாம் இருக்குது. அடுத்து வந்து ஜீப்பு ஸ்கின்னு அவ்வளோ பிரமாதமாக இல்லை, பராங்கு ஸ்கின்னு எஃபெக்டே இல்லை, அவ்வளோவா எஃபெக்டே இல்லை. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் டவரியெல்லாம் செலவு பண்ணாதீங்க, ரொம்ப டைமண்ட் ஆகும். இன்னமும் நீங்கள் டாப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி அந்த மேட்டரை விட்டுருங்க, நான் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நீங்கள் தான் திருப்பி திருப்பி டாப் பண்ணிகிட்ருங்க, டாப் பண்ணுங்கள். ஓ நீ உழைச்சி உன் காசில் பண்ணு, உங்கள் அப்பா வீட்டு காசுலலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஸ்கூல்ஸ்லாம் திறந்துட்டுனா நிறைய பேர் கேம்லாம் விளையாடவே மாட்டிங்க, அதனால் வேண்டாம். டாப்பை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைச்சிட்டே வந்துடுங்க. ஓகேங்களா, சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ டாப்அப் வேண்டும் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு டாப்அப் வேண்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 டைமனுக்கோ இல்லைன்னா 200 டைமனுக்கோ ஒரு லூட் பாக்ஸ். ஓகேங்களா, லூட் பாக்ஸு அவ்வளோ நல்லா இல்ல மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு மேலே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கியூப் மாதிரி வச்சு, கியூப் தானே, ஆமாம் கியூப் மாதிரி வச்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் இது போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து வந்துட்டிங்கன்னா ஒரு க்ளோவால். ஓகேங்களா, க்ளோவால் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, க்ளோவாலு ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது, கேப்போடி அடி விழுமா என்னன்னு பார்த்திங்கன்னா தெரில. அப்படி கேப்போடி அடி விழுற மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை எடுக்கவே மாட்டாங்க. அப்படியும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ரோபோ பெட் இருந்ததுன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்கள்கிட்ட ரோபோ பெட் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நடுவில் பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும், அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்த மொத்த ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். மிஸ்ட்ரி ஷாப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாப் அப் ஈவெண்ட். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்ப்ரைஸான ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. உங்களுக்குலாம் சரி, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா, ஸோ கைஸ் பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.